ஓம் தத்புருட்ராய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயா. இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்றைய தேதியில் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்றைய எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். கதிரவன் என்ற சிறப்புக்கும் கௌரவமான பதவிக்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கலைகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உருவாகக்கூடிய நாளாகவும், உண்மையான காதலுக்கு நன்மைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், 7 மலையான் வழிபாட்டால் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கடல் கடந்த பயணங்களுக்கும் கலைகள் சார்ந்த ரசனைக்கும் காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வகையான உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், திருமுருகர் வழிபாட்டால் திருப்பங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நல்லவர்களையும் வல்லவர்களையும் வாழ வைக்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் வகையில் உள்ள தோய்வு நிலை மாறக்கூடிய நாளாகவும், நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும், பிரபஞ்ச வழிபாட்டால் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கிரக சுழற்சியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் மனித வாழ்க்கையில் முன்னேற காரணகர்த்தாவாக விளங்கும் ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வகையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும், பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாட்டால் பண வரவு மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கவிதை சிந்தனைக்கும் காவியம் படைப்பதற்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், கற்ற வித்தைகள் மூலமாக காசு பணம் சேரக்கூடிய நாளாகவும், நவ தேவதை வழிபாட்டால் நன்மைகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கலை தொழிலில் நிலை பெறவும் கலஸ்தரத்தால் சுகம் பெறவும் காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கணவன் மனைவி ஒற்றுமையோடு கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், வேலவன் வழிபாட்டால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இல்லற வாழ்க்கையில் நல் அறத்தையும் இன்னல் இல்லாத துர வரத்தையும் போதிக்கக்கூடிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாளாகவும், எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலான சூழ்நிலையில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியான நாளாகவும், கோதுமை தான பிரார்த்தனையால் குடும்பத்திற்கு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இவர் கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற அதிகார சொல்லுக்கு காரகத்துவம் பெற்ற சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாளாகவும், பூமி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வரம் தரும் தெய்வ வழிபாட்டால் வரவுகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். வீர தீர செயல்களுக்கும் விவேகம் என்ற சொல்லுக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த
9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன்னுடைய நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளாகவும், கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும், ஸ்ரீதேவி வழிபாட்டால் சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையும். என் இதயத்தில் நிறைந்த என் கணித நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.